நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான வணக்கங்கள். ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் எனக்கு பெருமகிழ்ச்சி. இன்றைக்கு நிறைய எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸை நம்ம ஆரோக்கியத்தில் நம்ம பார்க்குறோம். தோலில் காயங்கள் ஏற்பட்டு விட்டது, சீழ் பிடித்து விட்டது, தோல் அழுகுகின்ற நிலைமைக்கு வந்து விட்டது, சில நேரங்களில் உறுப்புகளை வெட்டி எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய வகையான இன்றைக்கு அறுவை சிகிச்சைகள் செய்து கொள்வதற்கு நம்ம நிறைய பேர் நிர்பந்திக்கப்படுறதை பார்க்குறோம். உதாரணத்திற்கு சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற கால் பாதிப்புகள், சில நேரங்களில் கால்களில் ஏற்படுகின்ற காயங்களால் ஏற்படுகின்ற புண்கள், இதெல்லாம் ஏற்படும்போது நேரடியாக அறுவை சிகிச்சைக்கு செல்ல வேண்டிய தேவை அப்படிங்கிறது பெரும்பாலும் நமக்கு அதிகமாக பரிந்துரைக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறத பார்க்குறோம். நான் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அறுவை சிகிச்சைகள் இல்லாமலேயே மிகப்பெரிய அளவில் உடலில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை, குறிப்பாக அறுவை சிகிச்சை தேவைப்படுகிறதுன்னு இன்றைக்கி சொல்லக்கூட பிரச்சனைகளை அறுவை சிகிச்சை இல்லாமலேயே குணப்படுத்தி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் செவ்வெள்ளி கொடி அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இதற்கு ரூபியா கார்டிஃபோலியா அப்படின்றது பெயர். பொதுவாக எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் ரொம்ப அழகாக கிடைக்கக்கூடிய, விலை மிகுந்து இல்லாமல் இருக்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு பொருள். இதற்கு பேர் செவ்வெள்ளி கொடி, ரூபியா கார்டிஃபோலியா அப்படிங்கிறது இதனுடைய தாவரவியல் பெயர். இன்றைக்கு முகப்பூச்சிகள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு மருந்தாக இருந்தாலும், தோலுடைய அழகு சம்பந்தப்பட்ட, தோலுடைய நிறம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகளாக இருந்தாலும், முகப்பூச்சிகளாக இருந்தாலும், எல்லா இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா இந்த செவ்வெள்ளி கொடி ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த செவ்வெள்ளி கொடியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா ரத்தத்தை சுத்தி செய்து தோள்களில் ஏற்படுகின்ற உடல் அழுகுகின்ற அளவுக்கு, கேங்க்ரீன் அளவுக்கு இருந்தால் கூட அதை குணமாக்கக்கூடிய மிக முக்கியமான மருந்துகளில் ஒன்றாக இந்த செவ்வெள்ளி கொடி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். செவ்வெள்ளி கொடியை ரெண்டு வகையாக நம்ம பயன்படுத்தலாம். ஒன்று, செவ்வெள்ளி கொடியுடைய சூரணத்தை இட்டு செய்கின்ற அந்த கஷாயம், இந்த மாதிரி சிவப்பு நிறமாக நமக்கு சூரணம் நாட்டு மருந்து கடைகளில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணீர் எடுத்து 20 கிராம் இந்த மாதிரி தேக்கரண்டிகளில், 4 தேக்கரண்டி இந்த அளவுக்கு 4 தேக்கரண்டி அளவுக்கு எடுத்து அந்த 1 லிட்டர் தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து 500 மில்லியாக வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை மதியம் இரவுங்கிற மாதிரி உணவுக்கு முன்பு சாப்பிடுவது அப்படிங்கிறது ஒன்று. அல்லது இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூரணத்தை 1 தேக்கரண்டி அதாவது ஒரு 3 கிராம் அளவுக்கு எடுத்து, ஸோ இந்த மாதிரி ஒரு 3 கிராம் அளவுக்கு எடுத்து அது கூட தேன், நன்றாக மலை தேன் இருந்தால் ரொம்ப நல்லது, இந்த மாதிரி தேன் கலந்து நேரடியாக உள்ளுக்கு சாப்பிடுவது அப்படிங்கிறது ஒன்று. இந்த மாதிரி தேன் கலந்து உபயோகப்படுத்துறதுல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபமாக சாப்பிட்றலாம், அதே நேரத்தில் மருந்தும் மிக வேகமாக உடம்பில் சேர்ந்து விடுவதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி தேன் கலந்து எடுக்கக்கூடிய இந்த ஒரு சூரணத்தை நம்ம தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது உடலில் இருக்கக்கூடிய ரத்தம் சம்பந்தப்பட்ட, ரத்த துஷ்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பால்வினை நோய்கள், இன்றைக்கி சொல்லக்கூடிய செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதிக சர்க்கரையினால் கால்களில் ஏற்படுகின்ற புண்கள், இரத்த குழாய்களுடைய அடைப்பினால் ஏற்படக்கூடிய வெரிகோஸ் அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இதெல்லாமே வேகமாக குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். இந்த செவ்வெள்ளி கொடியை பொறுத்தவரையிலும் கஷாயமாக காலை மதியம் இரவு 150 மில்லி உணவுக்கு முன்பு சாப்பிடலாம். அல்லது இதை அரைத்து எடுக்கக்கூடிய சூரணத்தை 1 தேக்கரண்டி தேனில் கலந்து காலை மதியம் இரவு அல்லது காலை இரவு உணவுக்கு முன்பு சாப்பிடலாம். இந்த செவ்வெள்ளி கொடியுடைய மருத்துவ குணங்களை பற்றி விவரமாக இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த மஞ்சட்டியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு இரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய மூலிகை மருந்துகளில் ஒன்றுன்னு சொல்லணும். உடலில் ஏற்படுகின்ற மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா கவுட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்த்ரைட்டிஸ் நோய். பொதுவாக இந்த கவுட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்த்ரைட்டிஸ் நோய் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா உடலிலிருந்து வெளியேற வேண்டிய யூரிக் ஆசிட் சம்பந்தப்பட்ட பொருட்கள் உடலை விட்டு வெளியேறாமல் உடலுக்குள்ளேயே தங்க ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்குறோம். அவை உடலுக்குள்ளேயே தங்க ஆரம்பிக்கும்போது
உடலுடைய கழிவுகள் வெளியில் போக முடியாமல் முட்டுகளுக்கிடையே போய் சேரும்போது முட்டுகள் சம்பந்தப்பட்ட ஆர்த்ரைட்டிஸ் நோயாக அது மாறிவிடுவதை நம்ம பார்க்க முடியும். கவுட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் உடலில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய, முட்டுகளை பாதிக்கக்கூடிய இன்ஃப்ளமேட்ரி ஜாயிண்ட் டிசார்டரில் ஒரு முக்கியமான நோயின்னு சொல்லலாம். நிறைய மருந்துகளை சாப்பிடும்போது அந்த வீக்கம் கொஞ்சம் குறையும், மீண்டும் 6 மாதம் கழித்து திருப்பி ஏற்படுவதை பார்க்க முடியும். இன்றைக்கு நவீன மருத்துவத்தில் கவுட் ஆர்த்ரைட்டிஸ்க்கு குணமே கிடையாது, மருந்துகளை தான் வாழ்நாள் ஃபுல்லாக சாப்பிட்ணுங்கிறது தான் பொதுவாக பரிந்துரைக்கப்படக்கூடிய ஒரு நியதியாக இருக்கிறது. ஆனால் அந்த நியதியை உடைத்து கவுட் நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை இருக்குமேயானால் அது மஞ்சட்டியை மட்டும்தான் நம்ம சொல்லணும். 1 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் எடுத்து 20 கிராம் அளவுக்கு மஞ்சட்டியை அதிலிட்டு கொதிக்க வைத்து அதை 300 மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு எடுத்துக்கொள்ளும்போது 1-2 மாதத்திலேயே உங்களோட யூரிக் ஆசிட் எப்படி இருக்குன்னு ரத்தத்தை பரிசோதனை செய்து பாருங்கள், கணிசமான முன்னேற்றம் இருக்கிறத பார்க்க முடியும். மூட்டுகளில் ஏற்படுகின்ற வலிகளுடைய அளவு எப்படி இருக்குன்னு பாருங்கள், மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் அடைந்திருக்கிறத பார்க்க முடியும். ஸோ யூரிக் ஆசிட் டெபாசிட்ஸ்னால் உடலில் ஏற்படுகின்ற மூட்டுகள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை குறைத்து உடலை பலமாக்கக்கூடிய முக்கியமான மருந்துகளில் இந்த மஞ்சட்டி ஒன்று, அந்த மஞ்சட்டியிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயம் ஒன்றுன்னு நம்ம சொல்லலாம். இன்றைக்கு இரத்த குழாய்களுடைய பாதிப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் நம்ம எல்லாருமே பயப்பட வேண்டிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறத பார்க்குறோம். வாஸ்குலரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, வெரிகோஸ் வெயின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, கரோனரி ஹார்ட்ரி டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய சிஏடின்னு சொல்லக்கூடிய பிரச்சனையெல்லாம் இன்றைக்கு யாருக்கு எப்போ வருதுன்னே சொல்ல முடியறதில்ல. 40 வயசு ஆனாலே இன்றைக்கெலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மாத்திரையை கொடுத்து இந்தாங்க பிளட் தின்னர் சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்துட்றாங்க. இந்த பிளட் தின்னரை எடுத்துக்கொள்ளும்போது உடலில் ஏற்படுகின்ற பாதிப்புகளும், பிளட் தின்னரை எடுத்துக்கொள்ளும்போது உடலுடைய உறுப்புகளில் ஏற்படுகின்ற பாதிப்புகளும் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறத பார்க்குறோம். நம்ம எல்லாருக்கும் தவறான இன்னொரு நம்பிக்கை உண்டு, இயற்கை மருந்துகளில் பிளட் தின்னர் கிடையாது அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணம் உண்டு. ஆனால் இந்த மஞ்சட்டி ஒரு மிகச்சிறந்த பிளட் தின்னர் அப்படிங்கிறத இன்றைக்கி சான் ஃப்ரான்சிஸ்கோவில் நடந்த ஒரு ஆராய்ச்சியில் ரொம்ப அழகாக நிரூபித்திருக்கிறார்கள். பொதுவாக பிளட் தின்னர் எடுக்கும்போது நமக்கு ஏற்படுகின்ற ஒரு பக்க விளைவு என்னென்னா, உதிரப்போக்கு ஏற்பட்டால் அவ்வளோ சீக்கிரம் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இது வந்து அமெரிக்காவில் ரொம்ப காமன், அவங்க பிளட் தின்னர் சாப்பிடுவாங்க, சும்மா பாத்ரூமில் வழுக்கி விழுந்தால் கூட உதிரப்போக்கு ஏற்பட்டு உயிர் போயிடும். இதை எப்படி குறைப்பது அப்படின்னு சொல்லி நிறைய ஆராய்ச்சிகள் செய்து பார்க்கும்போது, ரூபியா கார்டிஃபோலியான்னு சொல்லக்கூடிய இந்த மஞ்சட்டியிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு ஆல்கலாய்டை மட்டும் எடுத்து எலிகளுக்கு பரிசோதனை செய்து பார்த்தாங்க. அதில் பார்க்கும்போது பிளட்டுடைய திக்னஸ் குறைவாக இருப்பதற்கு அது உதவி செய்தது அப்படிங்கிறது ஒன்றும், அதே போல் இதனால் உதிரப்போக்கு ஏற்படும்போது ரத்தம் கட்டுகின்ற விகிதத்தில் பெரிய மாற்றம் இல்லாமல் இருந்தது அப்படிங்கிறதும் கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டுன்னு சொல்லணும். ஏன்னா ஒருவேளை இந்த மஞ்சட்டியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு மூலக்கூறு நேரடியாக மாத்திரையாக கிடைக்கணும்னா, பக்க விளைவை ஏற்படுத்துகின்ற எவ்வளவோ மாத்திரைகளை இன்றைக்கு தவிர்த்து ஆரோக்கியமாக வாழ்வதற்கு அது உதவி செய்கிறத பார்க்கலாம். ஸோ இரத்த கட்டிகள் ஏற்படாமல் தடுப்பதற்கான மிக முக்கியமான மருந்துகளில் இந்த மஞ்சட்டி ஒன்றாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். 3வது வெரிகோஸ் வெயின்ஸ். இந்த வெரிகோஸ் வெயின் ஏற்படும்போது நமக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய பக்க விளைவு டிவிடின்னு சொல்லக்கூடிய டீப் வெயின் த்ராம்போசிஸ், இரத்த கட்டிகள். இதை குறைப்பதற்கு அழகான மருந்து மஞ்சட்டியிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயம்தான். 1 லிட்டர் தண்ணிக்கு 30 கிராம் அளவுக்கு மஞ்சட்டியை இட்டு கொதிக்க வைத்து 300 மில்லியாக அதை குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த கஷாயத்தை கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள். மிக வேகமாக உங்களுக்கு இரத்த கட்டிகளால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறைந்து, கால்களில் இருக்கக்கூடிய வெரிகோஸ் வெயினுடைய பாதிப்புகள் குறைந்து, உடலுடைய ஆரோக்கியம் மேம்படுறதை நம்ம பார்க்க முடியும். லிச்சன் பிளானஸ்ன்னு சொல்கிற தோல் நோய் இருக்குது, எக்ஸிமான்னு சொல்லக்கூடிய தோல் நோய் இருக்குது, சோரியாசிஸ்ன்னு சொல்லுகின்ற தோல் நோய் இருக்குது. இந்த நோய்களில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பக்க விளைவு என்ன, அரிப்பு. சதாசர்வ காலம் தோல் அரிப்பு 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 அரிப்பு, தாங்க முடியல, தூங்க முடியல, இது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்ஸ். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த தோல் அரிப்புகளுக்காகவே தூக்க மாத்திரை போட்டு சாப்பிடுகின்ற வழக்கத்தை கூட வைத்திருக்கிறத பார்க்குறோம். இந்த மாதிரி ஏற்படுகின்ற தோல் அரிப்புகளை குறைத்து உடலை பலப்படுத்துகின்ற, உரப்படுத்துகின்ற முக்கியமான மருந்துகள் எது அப்படின்னு பார்த்தோன்னா, மஞ்சட்டி தான் நம்பர் 1ல சொல்லணும். எவ்வளோ அரிப்பு இருந்தாலும் சரி, வீட்டுக்கு போன உடனே ஒரு தேநீர் வச்சுங்க, 300 மில்லி தண்ணி எடுங்க, 1 ஸ்பூன் மஞ்சட்டியோட சூர்ணத்தை போடுங்க,
கொதிக்க வைங்க ஒரு 5 நிமிஷம், வடிகட்டுங்க, பனங்கற்கண்டு கொஞ்சம் போட்டு அதை ஒரு காஃபி சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுங்க. ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடிட்டு படுங்க. உடம்புல எங்கே அரிப்பு இருந்ததுன்னே தெரியாத அளவுக்கு அந்த அரிப்பு மறைந்து போய்விடதை பார்க்க முடியும். ஸோ தோள்களில் ஏற்படுகின்ற அரிப்புகளை குறைத்து, தோள்களில் ஏற்படுகின்ற பாதிப்புகளை குறைத்து, சோரியாசிஸ் நோயாக இருக்கட்டும், எக்ஸிமாவாக இருக்கட்டும், லிச்சன் பிளானஸாக இருக்கட்டும், எந்த வகையிலும் இருக்கக்கூடிய அந்த அரிப்புகளை குறைத்து உடலை பலப்படுத்துகின்ற மிக முக்கியமான மருந்துகளில் ஒன்று எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மஞ்சட்டியை தான் சொல்லணும். அந்தளவுக்கு தோள்களில் ஏற்படுகின்ற பாதிப்புகளை குறைக்கக்கூடிய அழகான மருந்துன்னு சொல்லலாம். இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வெரிகோஸ் அல்சர் இருக்கும். டயபெட்டிக் ஃபுட் அல்சர் அப்படிங்கிறது ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய பிரச்சனை. இந்த வெரிகோஸ் அல்சரோ டயபெட்டிக் ஃபுட் அல்சரோ ஏற்படும் போது பார்த்திங்கன்னா பெரும்பாலான நேரங்களில் கால்கள் ஆம்புடேஷன் சொல்லக்கூடிய வெட்டி எரியக்கூடிய ஒரு சிகிச்சை பண்ணுறத பார்த்துருக்கோம். என்னை பார்க்க நிறைய பேர் வருவாங்க, கால்கள்லாம் வந்து கருமை நிறமாக மாறி ட்ரீட்மெண்ட்டே பண்ண முடியல, ஆப்ரேஷன் பண்ண சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது பெரும்பாலும் நான் வந்து பரிந்துரைக்கக்கூடியது இந்த மஞ்சட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயத்தை உள்ளுக்கும், மஞ்சட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை வைத்து காயத்தை கழுவுவதற்கும் உபயோகப்படுத்த சொல்லுவேன். ஒரு வாரம் பண்ணிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கிறது எல்லாம் ஒயிட்டாக மாறிடும். ஒரு 2 மாதத்தை பார்த்தீங்கன்னா காயமே வேகமாக ஆற ஆரம்பித்து விட்டதை நம்ம பார்க்க முடியும். அந்தளவுக்கு வெரிகோஸ் வெயின் சம்பந்தப்பட்ட அல்சராக இருந்தாலும், கால்களில் ஏற்படுகின்ற புண்களாக இருந்தாலும், டயபெட்டிக் ஃபுட் அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும், ரொம்ப வேகமாக அவை குணமாகி கால்கள் மீண்டும் நார்மலாக வருவதற்கு இந்த மஞ்சட்டியிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயங்கள் மிகப்பெரிய மருந்தாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு நிறைய பேருக்கு ஈரல் பாதிப்பு ஏற்படுறத பார்க்குறோம், பரிசோதனை செய்து பார்க்குறோம், செக் பண்ணி சார் உங்களுக்கு ஈரலில் வந்து வைரஸ் இருக்குது, இந்த வைரஸ் இருக்கும்போது நீங்கள் வெளிநாடு போக முடியாது, நீங்கள் இதுக்கு சிகிச்சை எடுத்துகிட்டு சரி பண்ணிட்டு தான் போக முடியும் அப்படிம்பாங்க. ஐயோ இது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா ஹெப்படைட்டிஸ் ஏ சம்மந்தப்பட்ட பி சம்மந்தப்பட்ட வைரஸ்லாம் இருக்குது அப்படின்வாங்க. ஊசிகளை போட்டாலும் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் குறையலைன்னு கவலைப்படுபவர்கள் நிறைய பேர் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு அந்த பாதிப்பை குறைப்பதற்கு, உடலை பலப்படுத்துவதற்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய மருந்து இந்த மஞ்சட்டின்னு தான் சொல்லணும். மஞ்சட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயத்தை 30 மில்லி காலை 1 முறை, மதியம் 1 முறை, இரவு 1 முறைன்னு சாப்பிடுங்க. 100 நாட்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் போய் பரிசோதனை செய்து பாருங்கள். உங்களுடைய அந்த இன்ஃபெக்ஷன் ரேட், அந்த பர்சன்டேஜில் மிகப்பெரிய மாற்றம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். மஞ்சட்டியை பொறுத்தவரையிலும் இரத்த குழாய்களில் ஏற்படுகின்ற பாதிப்புகள், இரத்த கட்டிகள், வெரிகோஸ் வெயின் மற்றும் அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், டயபெட்டிக் ஃபுட் அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். ராமேஸ்வரம் அப்படிங்கிற இடத்துலேருந்து வத்சலா அப்படிங்கிறவங்க எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. அதில் 2 கேள்விகள் கேட்டிருக்காங்க. 1, 65 வயது அவங்களுக்கு ஆகிறதாகவும், காலை எழுந்தது முதல் தொடர்ச்சியாக ஏப்பம் வந்து கொண்டே இருக்கிறது, குறைந்தது 30 மணி நேரம் வருகிறது, அதற்கு பிறகு இது வருவது கிடையாது, இதற்கு ஏதாவது தீர்வு சொல்லுங்கள் அப்படிங்கிற முதல் கேள்வி. 2, எனது தந்தைக்கு வயது 93, அவருக்கு 2 கால்களிலும் கணுக்காலுக்கு மேல் தொடர்ச்சியாக அரிப்பும் சொரிந்தால் நீர் கசிவும் உள்ளது, இதற்கு ஏதாவது தீர்வு கொடுக்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க. முதலாவது வத்சலா மேடம், உங்களை பொறுத்தவரையிலும் இந்த ஏப்பம் ஏற்படுவதற்கு முழுமையான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பொதுவாகவே நம்மளுடைய குடல் அலை இயக்கத்தால் செயல்படுகின்ற ஒரு உறுப்புன்னு சொல்வோம். இப்போ சாப்பிட்ற பொருள் இருக்குது, வயத்துக்குள்ளே போயிட்டு ஒரு அலை இயக்கம் இருக்கும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக குடலுக்குள்ளே மூவ் ஆகி அது போகும். ஆனால் சில நேரங்களில், இரவு நேரங்களில் ஒருவேளை அந்த அலை இயக்கத்தோட அளவில் ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்னும்போது சில நேரங்களில் நமக்கு என்ன ஆகும்னா அது மேல் வழியாக நம்மளுடைய பொசிஷன் மாறும்போது, படுத்துட்டு இருந்து எழுந்திருக்கும்போது ஏப்பமாக வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை குறைப்பதற்கு மிகச்சிறந்த மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா, 200 மில்லி அளவுக்கு தண்ணீர் எடுத்து அதில் 1 சிட்டிகை ஜீரகம் போட்டு நன்றாக கொதிக்க வைத்து 1-2 நிமிடம் கழித்து வடிகட்டி அந்த நீரை காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் பருகுங்கள். அல்லது இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட 1 முறை நீங்கள் பருகலாம். இதை நீங்கள் தொடர்ந்து செய்து பாருங்கள். 1 மாதத்திலேயே இந்த ஏப்ப பிரச்சனை வேகமாக குறைவதை நம்ம பார்க்க முடியும். மலச்சிக்கல் ஏற்படாமல் பார்த்து கொள்வது அப்படிங்கிறது இந்த பிரச்சனையை தீர்க்க உதவுகின்ற இன்னொரு வழியாக சொல்லலாம்.
அதே போல் உங்களுடைய தந்தை 93 வயதாகிறது, அவருக்கு கால்களில் ஏற்படுகின்ற அரிப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்கணும். ஏன்னா கால்களில் அரிப்புகள் ஏற்படுவது முதல் தவறு. அந்த அரிப்புகள் ஏற்படும்போது ஏற்படுகின்ற காயங்கள், அதிலிருந்து தண்ணீர் வடிவது அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் உடலை பலவீனமாக்கக்கூடிய, சில நேரங்களில் செலுலைட்டிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய பிரச்சனையாக கூட இருக்கலாம். அதனால் ரொம்ப கவனத்தோடு அதை கையாளணும். வல்லாரையுடைய சாறு நீங்கள் எடுத்துக்கலாம். பொதுவாக வல்லாரையை நல்லா அரைச்சி கால்களில் இந்த அரிப்பு ஏற்படக்கூடிய இடங்களில் தடவிட்டு 1 மணி நேரம் கழித்து இளம் சூடான தண்ணீர் வைத்து கால்களை கழுவுங்க. அதே போல் கழற்சிக்காய் கொஞ்சம் எடுத்து அதை நல்லா மைய பேஸ்ட் மாதிரி அரைச்சி கால்களில் அரிப்பு இருக்கக்கூடிய இடங்களில் 10 மாதிரி போட்டிங்கனாலே அந்த அரிப்புகளும் குறைய ஆரம்பிக்கும், வீக்கங்களும் அதில் ஏற்படுகின்ற தண்ணீர் கரைசலும் நன்றாக குறையிறத நம்ம பார்க்க முடியும். வச்சலா மேடம், உங்களுக்கு ஜீரக தண்ணீர் ஒரு மருந்து. உங்களுடைய தந்தையை பொறுத்தவரையிலும் வல்லாரை இலையை அரைத்து போடுகின்ற பத்தோ அல்லது கழற்சிக்காயை அரைத்து போடுகின்ற பத்தோ மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். நேயர்கள், உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட கேள்விகளை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய முகவரி: டாக்டர் கௌதமன், மருத்துவ இயக்குனர், ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனை, N37, வாவூசி முதல் தெரு, கோடம்பாக்கம், சென்னை 24. நேயர்களே, செவ்வெள்ளி கொடியை பற்றியும் அதை எவ்வாறு கஷாயமாக அல்லது சூரணமாக சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறதை பற்றியும், அதனால் தோள்களில் ஏற்படுகின்ற, குறிப்பாக கால்களில் ஏற்படுகின்ற புண்கள், சோரியாசஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடலில் ஏற்படுகின்ற, தலையில் ஏற்படுகின்ற கடுமையான அரிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி குறைவால் ஏற்படுகின்ற புண்கள் மற்றும் பிரச்சனைகளை எவ்வாறு குறைக்க உதவுகிறது அப்படிங்கிறதை பற்றி ரொம்ப விவரமாக இன்றைக்கு நம்ம பார்த்தோம். என்னதான் உடலை பலப்படுத்துகின்ற, உரப்படுத்துகின்ற ஒரு மருந்தாக செவ்வள்ளி கொடி இருந்தாலும் கூட தகுந்த மருத்துவ ஆலோசனை இல்லாமல் உபயோகப்படுத்துதல் கூடவே கூடாது. தகுந்த மருத்துவ ஆலோசனையோடு சரியான முறைப்படி இதை நாம் பயன்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நேயர்களே, நாளை மற்றொரு மூலிகையோடு, அதோடைய மருத்துவ குணங்களோடு, அதோடைய செய்முறை விளக்கங்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.